வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கணம். அதில் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த வீடியோவிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எழுத்து. இலக்கணத்தோட ஆரம்பம் வந்து எழுத்து. என்னதான் நம்ம நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருந்தாலும் ஏபிசிடியெல்லாம் ஒரு தடவை நம்ம எக்ஸாம் போகும்போது பார்த்துக்கிட்டு போவோம். ஏன்னா ஏபிசிடியை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் வரும். அதே மாதிரி தான் நமக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சாலும் சில ஆரம்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோவில். பின்னாடி வர வீடியோவில் தமிழ் இலக்கணத்தை பற்றி முழுசாக நம்ம பார்க்கலாம். ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது தான் இலக்கணம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வி எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாமில் வரும். இலக்கணம் வந்து 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இது ஒவ்வொன்றையும் நம்ம பின்னாடி வந்து ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம எழுத்தை பற்றி பார்க்குறோம். எழுத்து தமிழில் மொத்தம் 247 எழுத்து இருக்குது. அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிக்கும்போது உயிர் எழுத்து 12, அதாவது ஆவிலேருந்து அவு வரைக்கும். மெய்யெழுத்து 18, இக்கிலேருந்து இன்னு வரைக்கும். உயிர்மெய் எழுத்து 216, அதாவது உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது 12×18. ஆயுத எழுத்து 1, அது வந்து இக்கு, மொத்தம் 247 எழுத்து. இப்போ உயிரெழுத்துன்னு பார்த்தோன்னா ஆவிலேருந்து அவு வரைக்கும் இது எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து குறில் நெடில் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. குறில் ஆஇஉஏஓ, மொத்தம் 5 குறில் இருக்கும். 5 எழுத்து உயிரில் குறில் எழுத்தாக இருக்கும். அதே உயிர் எழுத்தில் 7 நெடில் எழுத்து இருக்கும். ஆஇஉஏஐஓஔ, இதெல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள். அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்து இக்கிலேருந்து இன்ன வரைக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். உயிரும் மெய்யும், அதாவது ஆவிலேருந்து அவ் வரைக்கும் இருக்கிற 12 எழுத்து உயிரும் 18 எழுத்து மெய்யும் சேர்ந்தது தான் உயிர் மெய் எழுத்துன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது வந்து 216. இப்போ இந்த உயிர் எழுத்தில் குறில் நெடில், அதாவது ஆ இ உ ஏ ஓ, இந்த 5 எழுத்தும் மெய்யெழுத்து கூட சேர்ந்து உயிர் மெய் குறில் மொத்தம் 90 எழுத்து, அதாவது 5×18. நெடில் எழுத்து 7 எழுத்தும் இந்த மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது 126, மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ இதுலேயும் முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்கும். சார்பு எழுத்துக்களை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல் எழுத்து எதனாலாம் முதல் எழுத்துனா உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் முதல் எழுத்து. உயிர் எழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்து மொத்தம் 30 முதல் எழுத்துக்கள். இப்போ இந்த எழுத்து வந்து எப்படி பிறக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். எழுத்து பிறப்பு வந்து இரண்டு வகையாக சொல்லுவாங்க. ஒன்று, எந்த இடத்துலேருந்து பிறக்குது அப்படின்றது, அது வந்து இடப்பிறப்பு. நம்ம உடல் உறுப்பில் எந்த உறுப்போட முயற்சியால், எந்த உறுப்பு வேலை செய்கிறதுனால எந்த எழுத்து உருவாகுது அப்படின்றது வந்து முயற்சி பிறப்புன்னு இரண்டு பிறப்பாக சொல்லுவாங்க. இப்போ இந்த இடப்பிறப்புலேருந்து மார்பிலேருந்து, கழுத்துலேருந்து, தலையிலேருந்து, மூக்கிலேருந்து, இந்த 4 இடத்துலேருந்து தான் நம்ம பேசுகிற தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே பிறக்கும். எந்தெந்த உறுப்போட முயற்சியால் பிறக்கும்னா இதழ், நா, பல், அன்னம். இந்த 4 உறுப்போட முயற்சியால் தான் நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் அனைத்தும் பிறக்கும். இப்போ முதல்ல இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே படிச்சிருப்பீங்க. வல்லினம் வந்து கசட தபர, மெல்லின எழுத்து எங்கன்னா நம்மனை, இடையின எழுத்து எறலை வழலை, இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த 6 எழுத்து எதுக்கு வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த எழுத்து எந்த இடத்துல பிறக்குதோ அதனுடைய அடிப்படையில் தான் அந்த எழுத்தை 6 பிரிச்சிருக்காங்க. இப்போ வல்லின எழுத்துனா கசட தபர, அது வந்து மார்பிலிருந்து பிறக்கும். அதாவது நீங்கள் காசட தபர இந்த எழுத்தில் எந்த எழுத்தை சொன்னாலும் உங்களுடைய மார்பில் ஒரு சின்ன ப்ரெஷர் மாதிரி உருவாகும், ஒரு சின்ன அழுத்தம் உருவாகும். ஏன்னா அந்த எழுத்து நம்ம மார்பிலிருந்து தான் வெளியே வரும். மெல்லின எழுத்து 6 மூக்கிலிருந்து வெளியே வரும், அதாவது மூக்கு வழியாக வராது, மூக்கில் உருவாகி வாய் வழியாக தான் வரும். அந்த எழுத்து நீங்கள் சொல்லி பார்த்தாலே தெரியும், ஏன்ன நம்மனா நம்மளுடைய மூக்கில் ஒரு சின்ன அழுத்தம் ஏற்படும். இடையினம், இடையின எழுத்துக்கள் எல்லாமே கழுத்துலேருந்து வரும். இடையின எழுத்து மட்டும் இல்லை, உயிர் எழுத்துக்கள் கழுத்துலேருந்து தான் வரும். நீங்கள் எறலை வழலைன்னு சொல்லும்போது நம்ம கழுத்துலேருந்து உருவாகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதேமாரி உயிர் எழுத்துக்கள் எந்த எழுத்தை சொன்னாலும்
உங்கள் கழுத்துலேருந்து தான் அந்த எழுத்து வருதுன்றத ஒரு சின்ன அழுத்தத்தால் உங்களால் உணர முடியும். ஆயுத எழுத்து அது மட்டும் நம்ம தலையிலேருந்து உருவாகும். நீங்கள் இக் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம தலையில் ஒரு சின்ன அழுத்தம் உருவாகும். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு எழுத்தும் பிறக்குதோ அதைத்தான் அவங்க வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம்ன்ட்டு பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு எழுத்தும் எந்தெந்த இடத்துலேருந்து பிறக்குதுன்றத பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு எழுத்தும் எந்த உறுப்போடு முயற்சியால் பிறக்குது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வேணால் இது ரொம்ப அடிப்படை தான். இப்போ வந்து உயிரெழுத்துக்கள் ஆ ஆ அதை பார்க்கணும்னா நம்ம வாயை திறந்தாலே ஆ ஆ வந்துடும், வேறு எங்கேருந்தும் இல்லை. கழுத்தில் உருவாகி வாயை திறந்தாலே ஆ ஆ அப்படின்ற ரெண்டு எழுத்தும் உருவாயிடும். கழுத்தில் உருவாகி வாயை திறந்த உடனே வெளியே வந்துடும். அதனால தான் குழந்தைங்களாம் கூட பிறந்த உடனே ஆ ஆன்ற வார்த்தையை வந்து ஈஸியாக சொல்லணும். அதாவது கத்துறதே ஆ ஆ ஆ அப்படின்ற மாதிரி தான் கத்தும். அது அவ்வளவு சுலபமாக அந்த எழுத்துக்கள் வந்து நம்ம வாயில் உருவாகிடும். இஇஏஏஐ இதுவும் கழுத்தில் தான் உருவாகும். ஏன்னா உயிரெழுத்து எல்லாமே கழுத்தில் தான் உருவாகும். இந்த எழுத்துலாம் வாயை திறக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேல் வால் நம்ம மேல் பல் இருக்குதா மேல் வாய்ப்பல் அந்த பல்லை நம்ம நாக்கோட விளிம்பு அதாவது நாக்கோட முனை வந்து தொடர்றதுனால உருவாகும். நீங்கள் வந்து இ அப்படின்னு சொல்லும்போது அந்த நாக்கோட விளிம்பு வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட மேல்வாய் பல்லுக்கிட்ட போகும். அதனால் பல்லை தொட்டுக்கிட்டு அதை சொல்லாது. பல்லை தொடுறத உங்களால் உணரவே முடியாது, அவ்வளவு கிட்ட தான் அது இருக்கும். அடுத்து வந்து உ உ ஓ அவு இந்த அஞ்சு எழுத்தும் உதடுகளை வந்து குவிக்கிறதுனால குவிச்சு சொல்கிறதுனால இந்த அஞ்சு எழுத்துக்களும் உருவாகுது. அடுத்து வந்து மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களில் எந்தெந்த எழுத்து எங்கெங்கே பிறக்குன்னா இக்கு இங்கு இந்த எழுத்துக்கள் வந்து நாவின் முதற் பகுதி அன்னத்தை தொடுவதனால் அதாவது நாக்கோட முன்னாடி இருக்கிற இடம் வந்து மேல் அன்னம் நம்ம வாய் மேல் வாயை வந்து தொட்டு வெளியே வரும்போது இக்கு இங்கு உருவாகும். இச்சி இஞ்சி அதை சொல்லும்போது நம்மளுடைய நடுநாக்கு நாக்கோட நடுப்பகுதியும் அன்னத்தை போய் மேலே போய் தொடும். இச்சி இஞ்சின்னு சொல்லும்போது இட்டு இன்னுனா நாக்கோட நுனி அதாவது விளிம்பு வந்து அன்னத்தோட நுனியை வந்து கொஞ்சம் லைட்டாக தொட்டுட்டு வரும். அடுத்து வந்து இத்து இந்து. இத்து இந்து சொல்லும்போது நம்மளுடைய மேல்வாய்ப்பல் இருக்குது இல்லைங்களா, அந்த பல்லை வந்து நாக்கோட நுனி போய் தொட்டுட்டு வரும். நம்ம சொல்லும்போதே நமக்கு அது தெரியும், அது அங்கே தொட்டால் மட்டும்தான் இத்து இந்து உருவாகும். அந்த பல்லை நாக்கு தொடாமல் இத்து இந்த யாராலையும் சொல்லவே முடியாது. அது நமது தமிழ் மொழியோட சிறப்பு. அடுத்து வந்து இப்பு இம்மு. இப்பு இம்மு வந்து மேல் உதடும் கீழ் உதடும் ஒன்று ஒன்று மேலே ஒன்று பொருந்தி வெளியே வரும்போது தான் இப்பு இம்மு அப்படின்ற எழுத்து உருவாகும். உதடு பொருந்தாமல் இப்பு இம்ம சொல்ல முடியாது. இ வந்து நாவோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்துவதனால் அதாவது நாக்கோட அடியில் இருக்கிறதும் மேல்வாயோட அடியும் பொருந்தும். அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு உணர முடியாது, ஏன்னா அது அடிப்பகுதின்றதுனால நமக்கு அதை வந்து நம்மளால் ஈஸியாக உணர முடியாது. அது இரு இழு மேல்வாய் நாக்கு வந்து நுனி வந்து தடவி கொடுக்கும் அதாவது தொட்டுட்டு வராது. மேல்வாயை நாக்கு வந்து ஒரு தடவி கீழேருந்து மேலே வரைக்கும் இப்படி கொஞ்சம் தடவிட்டு வர மாரி இரு இன் இழு அப்படின்றது தடவி கொடுக்கும். ஸோ தொடர்றதுக்கும் தடவுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அடுத்து வந்து இல்லு. இது வந்து மேல் நோக்கு இல். இந்த இல்லுக்கும் இந்த இல்லுக்கும் வித்தியாசம் என்னென்னா இந்த பெரிய இல்லு வந்து மேல்வாய் பல்லோட அடி நாக்கினோட ஓரம் வந்து தடித்து நெருங்குவதனால் இல்லு இல்லு அப்படின்றது அந்த பல்லுவும் அந்த நாக்கும் கிட்ட போயிட்டு வரும்போது இல்லு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தொடாது. இந்த கீழ் நோக்கு இல் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சின்ன இல் வந்து மேல்வாயை நாக்கோட ஓரம் வந்து தடித்து தடுவதனால் இல்லு. இந்த இல்லை சொல்லும்போது மேல் வாயை நாக்கு போய் தொடணும். மேல் நோக்கு இல்லை தொடும்போது பல்லுடைய அடியை வந்து நெருங்கணும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து எப்படி உச்சரிக்கிறோமோ அதில் தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுடைய தமிழ் வந்து அந்தளவுக்கு யாரும் சுத்தமாக உச்சரிக்கிறதில்ல. ரெண்டு இல்லுமே நம்ம ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் பெரிய நோக்கு இல்லை சொல்லும்போது பல்லுக்கிட்ட நாக்கு போடணும், சின்ன இல்லை சொல்லும்போது நாக்கோட மேல் வாயை வந்து நாக்கு தடவி கொடுக்கணும். அடுத்து வந்து இவ்வு.
இவ்வு வந்து மேல் வாய் பல்லு வந்து கீழ் உதடு பொருந்து நாள், அதாவது பல்லுல போயிட்டு உதடு படும், கீழே இருக்கிற உதடு மேல இருக்கிற பல்லுல படும். இரு இன்னு, இந்த இரு இன்னு வந்து மேல் வாய் நாக்கோட நுனி வந்து மிகவும் பொருந்துவதனால், அதாவது மேல் வாயில வந்து நாக்கோட நுனி போயிட்டு அமுக்கி வெளியே வரும். இரு இன்னு. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும் சரியாக அதனுடைய எதிர் உறுப்பை போய் தொடும்போதோ தடவும் போது தான் நம்மளுடைய தமிழ் எழுத்து வந்து மிகவும் சரியாக உச்சரிக்கப்படும். இதில் ஏதாவது ஒரு சில உறுப்பை வந்து சரியாக தொட முடியல, தடவ முடியலனா தமிழ் பேசுகிறவங்களதில் அதில் நிறைய வித்தியாசம் வரும். நிறையா பேருக்கு வந்து இழு வராது, தமிழையே தமிழ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து வாழைப்பழம் அந்த மாதிரி ழா வராது. அதுக்கு காரணம் அவங்களுடைய இந்த அண்ணம் நான் இதெல்லாம் வந்து சரியாக ஒட்டாத ஒரு விஷயத்தினால தான் அவங்களால சரியாக உச்சரிக்க முடியாது. அடுத்து வந்து மாத்திரை அளவு. நம்ம மாத்திரையை பற்றி இலக்கணத்தில் பின்னாடி எப்படி மாத்திரையை பிரிக்கிறோம், அளபடையில் எப்படி மாத்திரை வந்து அளவெடுக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம். முதல்ல மாத்திரைனா என்னன்னு மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து உயிரெழுத்தில் குறில், அதாவது குறில் உயிரெழுத்தோ உயிர்மெய் எழுத்தோ, உயிர் குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துனா ரெண்டு மாத்திரை. அது உயிர்மெய்யாக இருந்தாலும் சரிதான், உயிர் குறிலாக இருந்தாலும் சரிதான், குறில்னா ஒரு மாத்திரை, நெடில்னா ரெண்டு மாத்திரை. மெய் எழுத்து அதாவது புள்ளி வச்ச எழுத்து, இக்கு இங்கு அந்த மாதிரி புள்ளி வச்ச எழுத்துனா அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் தருவாங்க. இந்த மாத்திரை எதுக்குன்னா இதை பொறுத்து தான் நம்ம வந்து உச்சரிக்கிற வார்த்தையோட அளவுகள் வந்து மாறுபடும். இப்போ அளபடை குற்றியல் உகரம் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாத்திரையோடைய அளவு வந்து அதிகமாகும் குறையும். அதனால தான் இந்த மாத்திரையை கணக்கை வச்சு தமிழ் வார்த்தையோட அளவை குறிப்பிடுவாங்க. நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் இலக்கணத்தை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். நன்றி, வணக்கம்.